வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுத்த அசோகால் பார்த்துக்க, எங்கள் சீதாம்மா வந்து ஒரு வானொலிக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அதை வடசட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 100 கிராம் நெய் ஊற்றி அதில் 10-15 முந்திரி பருப்பு போட்டு அதில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறாங்க. வறுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த நெய்யிலேயே வந்து 50 கிராம் கோதுமை மாவு அதை நல்லா போட்டு ஒரு லிக்விடாக அது வந்ததுக்கப்புறம் அரைச்ச பாசிப்பயிர் கலவையை அதில் சேர்த்துக்கணுங்க. பாசிப்பயிர் தாங்க அதுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நெய்யும் தான். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து 100 கிராம் நெய் ஊற்றிருப்போம். அதுக்கப்புறமும் நம்ம 150 கிராம் நெய்யை இந்த நம்ம அல்வா கிண்டிட்டு வரும்போது சைடில் அதை ஊற்றிக்கிட்டே வரணுங்க. நாங்கள் 200 கிராம் பாசிப்பயிருக்கு வந்து நாங்கள் 200 கிராம் சக்கரை தான் போடுறோம். உங்களுக்கு இதை விட சக்கரை அதிகமாக தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த குங்குமப்பூ கரைச்சதை ஊற்றுவாங்க கலருக்காக. ஆனால் நாங்கள் குங்குமப்பூ இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து இதை வந்து கேசரி, அதாவது அந்த ஃபுட் கலர் இருக்குது இல்லையா, அதை நாங்கள் சேர்த்துருக்கோம். சேர்த்து அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடணுங்க. எப்படின்னா ஒரு 175% வந்ததுக்கு அடுத்து அதில் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, அப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய், இல்லைனா நீங்கள் ஏலக்காய் 1-2 கூட இடிச்சு நீங்கள் அதில் போட்டுக்கலாங்க. போட்டு அதை நல்லா கிண்டணுங்க. நல்லா அது வந்து அல்வா பதத்துக்கு வர வரைக்குமே அதில் வந்து நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாசிப்பயிரை பற்றி சொல்லிடலாங்க. பாசிப்பயிரை வந்து நாங்கள் அதை காமிக்க முடில, பட் அது எப்படின்னா வந்து பாசிப்பயிரை பொன்னிறமாக வந்து நெய்யில் வறுத்து, நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து குக்கரில் 4-5 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா குழைய விட்டதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் நல்லா ஒரு லிக்விடாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாங்க. அதை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணி தான் நாங்கள் கிண்டிகிட்ருக்கோம். ஸோ இதை நல்லா கிண்டி வரும்போது இதை வந்து சிம்மில் வச்சு பண்ணுற ப்ராசஸ். ஸோ அதனால் இது கறி எடுப்பினால லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள் அடுப்பில். ஸோ அதை நல்லா கிண்டி என்ன சொல்கிறது, கொஞ்சம் கை வலிக்கத்தான் செய்யும், கை வலித்தாலும் டேஸ்ட்டு வரும் இல்லையா. ஸோ அதை நினச்சிக்கிட்டே நம்ம நல்லா கிண்டலாங்க. எங்கள் ஒரு பக்கம் தான் வந்து பசுமலை. ஸோ அதனால் அந்த பசுமலையோட காற்றுல நல்ல ஒரு இதமான அந்த ஒரு சூடு கலந்த ஈவினிங் டைம் அந்த குளிர்லேயே நாங்கள் இதை செஞ்சு முடித்தாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கடுத்து இப்போ இது வந்து ஒரு சிதம்பரம் ஸ்பெஷல். ஸோ சிதம்பரம் ஸ்பெஷல் உங்களுக்காக சாப்பிட்டு பாருங்கள். அசோகல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை